அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் டாக்டர் வேம்புலி வரதராஜ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சத்தான இட்லி வகைகள் சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சிறுதானிய இட்லி, அதாவது மில்லட்ஸ் இட்லி. ஸோ ஜென்ரலா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், மில்லட்ஸ் சாப்பிட்டா நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது, சுகருக்கு ரொம்ப நல்லது, பிபிக்கு ரொம்ப நல்லது, கொலஸ்ட்ரால்க்கு ரொம்ப நல்லது, இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் கேட்டிருப்பீங்க. ஆனா இதையும் தாண்டி நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் மில்லட்ஸ்ல இருக்கு. ஸோ அதை பத்தி ஒன் பை ஒன் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நம்ம எல்லாருமே நோய்கள் இல்லாத வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா மில்லட்ல சமைத்த உணவை வாரத்திற்கு 2 லிருந்து 3 முறை கண்டிப்பா எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மில்லட்ஸ்ல ஃபைட்டோ கெமிக்கல்ஸ், அதாவது ஃபைட்டோ அப்படின்ற டேர்ம் வந்து பிளான்ஸ். ஸோ பிளான்ஸ்ல அந்த மில்லட்ஸ்ல இருக்கிற நேச்சுரல் காம்பவுண்ட்ஸ், நிறைய நேச்சுரலி டிரைவ்டு காம்பவுண்ட்ஸ் எல்லாமே நம்ம உடலுக்கு வந்து நன்மை தரக்கூடியவை. ஸோ இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஃபியூ காம்பவுண்ட்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன் என்னென்ன நன்மைகள் இதை சாப்பிட்றதுனால கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல பெரெக்சான் இருக்கு, அதாவது அயன் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால நமக்கு அயன் டிஃபிஷியன்சி ப்ராப்ளமே வராது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லிக்னன்ஸ். ஸோ இந்த லிக்னன்ஸ் பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி ஃபீமேல்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. ஒன்ஸ் வந்து நமக்கு 40 இயர்ஸ் ஆன உடனே நிறைய பேருக்கு ஸ்டார்ட் ஆகுற ஒரு இம்பார்ட்டன்ட் இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா மெனோபாஸ்னால ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஹார்ட் ரிலேட்டட் டிசீசஸ், ஆஸ்டியோபோரோசிஸ், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இது ரொம்பவே நல்லது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பீட்டா குளுக்கன். ஸோ பீட்டா குளுக்கன் இருக்கிற ஃபுட்டை நம்ம சாப்பிடும் போது நம்ம பாடியில கொலஸ்ட்ரால் அப்சர்வ் ஆகுறத கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்யூலின். இன்யூலின் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குட் ஃபைபர். ஸோ இந்த மாதிரி குட் ஃபைபர் இருக்கிற நிறைய ஃபுட்ஸை நம்ம எடுத்துக்கிறப்ப நம்மளோட அப்பிடைட் கண்ட்ரோல் ஆகும். நம்மளோட அப்பிடைட் கண்ட்ரோல் ஆகிறதுனால நமக்கு அடிக்கடி பசிக்காது, நம்மளோட பசி கண்ட்ரோல் ஆகும், அடிக்கடி சாப்பிட மாட்டோம். ஸோ இதனால நம்மளோட வெயிட்டை பேலன்ஸ்டா மெயின்டைன் பண்ணலாம், வெயிட் கெயின் ஆகாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுல ஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபெருலிக் ஆசிட், கஃபீக் ஆசிட், குவெர்சட்டின் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம செல்களை வந்து எந்த நோய் கிருமிகளும் தாக்காமலும் எந்த விதத்திலையும் செல்கள் டேமேஜ் ஆகாமலும் பார்த்துக்குது. ஸோ ஃபைனலி நம்ம உடலுக்கு நன்மை தரக்கூடிய இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால தான் மில்லட் சாப்பிட்றதுனால நமக்கு சுகர் வராது, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் வராது, ஹை பிளட் ப்ரெஷர் வராது. இப்போ வாங்க இந்த மில்லட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சூப்பரான இட்லி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சூப்பர் ஹெல்தி மில்லட்ஸ் இட்லி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபாக்ஸ்டைல் மில்லட் திணை 1 கப், லிட்டில் மில்லட் சாமை 1 கப், அண்ட் பானியட் மில்லட் குதிரைவாலி 1 கப், அண்ட் ப்ரோசோ மில்லட் பனிவரகு 1 கப். ஸோ உங்ககிட்ட எந்த மில்லட் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து 1¼ கப் அளவு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 ஸ்பூன் அளவு வெந்தயம் ஃபெனுக்ரிக் சீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி மல்டிபிள் டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை ஒரு 4 to 5 hours வந்து சோக் பண்ணி வச்சுருங்க. சோக் பண்ணதுக்கப்புறம் நாம் இப்போ இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஒரு 4 to 5 hours புளிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா கரைச்சி அதுக்கப்புறம் நம்ம இட்லி பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட ஹெல்தியான டேஸ்டியான மல்டி மில்லட் சாஃப்ட் சாஃப்ட் இட்லிஸ் ஆர் ரெடி. ஸோ இவ்வளவு சத்துக்கள் நிறைந்த மில்லட்ஸை கண்டிப்பாக உங்களோட உணவு பழக்க வழக்கங்களில் சேர்த்துக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. தேங்க்யூ.